இல்லை, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர். நேற்று மாலையில் எல்லா தொலைக்காட்சிகளிலையும் இது குறித்து விவாதங்கள் வந்து நடந்தது. இன்றைக்கு காலையில் அனைத்து பத்திரிகைகள்லேயும் இது குறித்து வந்தது. ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர்னா என்ன செய்திருக்கணும்? உடனே நான் கூறாத ஒரு விஷயத்தை, பேசாத ஒரு விஷயத்தை பேசியதாக கற்பனையாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது, செய்திகளில் பரப்பப்படுகிறது. அது போன்ற ஒரு செய்தியை நான் தெரிவிக்கவில்லை, அவர் மறுப்பு சொல்லியிருக்கணும். சரி, குறைந்தபட்சம் இது போன்ற சூழ்நிலைகளில் திரு ஜெயக்குமார் அவர்கள் கட்சி சார்பாக கருத்தை சொல்லியிருப்பார். அவர் இன்று காலையில் இல்லை அது போல் பேசலை என்கிற கருத்தை வந்து சொல்லியிருக்கணும். நேற்று தொலைக்காட்சிகளில் பேசுகிறவங்க கூட திரு எடப்பாடி பழனிசாமி அது போல் பேசலை என்று யாரும் சொல்லலை. இப்பொழுது புதிதாக திரு கல்யாண சுந்தரம் மட்டும்தான் இந்த கருத்தை வந்து சொல்கிறாரு. அப்போ அதில் திரு கல்யாண சுந்தரம் சொல்கிறதுல ஒரு பெரிய உண்மை இருக்குதாக நான் எடுக்கலை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களே மறுக்கட்டும், அவர் குறித்த செய்தி தானே, அவர் சொன்னதாக சொல்கிற செய்தி ஒன்று. இரண்டாவது ஒரு விஷயத்தை சொன்னார், நான் தனிப்பட்ட வன்மத்துக்காக சிலரை பற்றி குறை சொல்கிறேன்னு. திரு முனுசாமி அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு துரைமுருகன் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் வந்த பொழுது துரைமுருகனை ஆதரித்து கருத்து தெரிவித்தாரா இல்லையா? திரு வைகை செல்வன் கருத்து தெரிவித்தாரா? கல்வி அமைச்சர் குறித்து பாராட்டுதல் தெரிவித்தாரா இல்லையா? ஓபி ரவீந்திரநாத் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொன்னாரா இல்லையா? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது திமுக தலைவர் குறித்து பாராட்டி பேசுகிறார், அதனால நான் கட்சி விட்டு நீக்கிறோம் என்கிற காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒருவேளை கல்யாண சுந்தரத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்ப ஏன் ஓபிஎஸ் நீக்குகிற பொழுது நீக்கப்படுகிற பொழுது சொல்லப்பட்ட காரணம் அந்த முனுசாமிக்கு பொருந்தாதா? குறைந்தபட்சம் ஒரு கண்டனமோ இல்லை இது போல பேசக்கூடாது என்கிற ஒரு வார்த்தைகள் கூட வரலன்னா அப்புறம் நீங்க எப்படி திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் களத்தை வந்து நீங்க வந்து கட்டமைப்பீங்க? வெளிப்படையாக நீங்க நட்பு பாராட்டுவீங்க, கீழே இருக்கிற கட்சிக்காரன் வந்து அடிச்சுக்கணுமா? இந்த நிலைப்பாட்டை வந்து எப்படி எடுத்துப்பாங்க? அடுத்து வாக்கு வங்கி குறையில என்று சொல்றீங்க. அம்மா அவர்கள் காலத்துல ஒரு தேர்தலில் தோல்வி அடைகிறாங்க, 96 வரலாறு காணாத தோல்வி. அந்த காலத்துல கூட 28% வாக்குகளை அதிமுக பெற்றது. ஆனா அதற்கு அடுத்து வந்த தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றது. அப்ப மாறி மாறித்தான் அந்த வெற்றி தோல்விகள் வந்திருக்கு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2019 தோல்வி, 21 தோல்வி, 2024 தோல்வி. குறைந்தபட்சம் திமுகவை எதிர்த்து வலிமையான எதிர்கட்சியாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணம் என்ன? நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற வயதானவர்கள் இறந்து விட்டார்கள், அதனால வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சுன்னா அந்த வயதானவர்கள் அவ்வளவு பேரும் 10% பேர்னா 1.5 கோடி, தொண்டர்ல 15 லட்சம் பேருக்கும் வீட்டில் குழந்தை குட்டி யாருக்குமே இல்லையா? ஏன் அந்த 15 லட்சம் பேர்த்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு குடும்பத்துல 2 குழந்தைகள் இருந்தா கூட இன்றைக்கு அவங்க வீட்டுல ஒரு 30-40 லட்சம் வாக்குகள் வந்திருக்கும் இல்லையா? பேசவே இல்லைன்ற பேசவே இல்லை. இது என் கட்சியினுடைய நிலைப்பாடு நான் சொல்றேன். அப்புறம் மறுபடியும் அதுலயே பேசிட்டு இருந்தா நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கணுங்க. வலிமையான எதிர்கட்சினா இன்றைக்கு அந்த எதிர்கட்சி அரசியலை செய்வதற்கு சித்தாந்த அரசியலை நோக்கி திமுகவும் பாஜகவும் பயணிக்கிறது. அந்த சித்தாந்த அரசியல்ல வழி தெரியாமல் அதிமுக நின்று கொண்டு இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல வலிமையாக செயல்படுறீங்க?
ஒரு ராஜீவ்காந்தி சொல்றாரு இல்லையா, 3 ஆண்டுகள்ல 4 போராட்டம்னு. இந்த போராட்ட அறிவிப்புகள் கூட பெரிய அளவில் ஊடகங்களில் தாக்கமோ இல்லை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவோ எடுபடுறது இல்லை. ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே எதிர்கட்சி அரசியல் அப்படின்றது தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி தான் ஒரு பெரிய கூட்டமோ பேரணியோ அல்லது தொடர் போராட்டங்களோ நடக்கும். மற்ற நேரங்களில் ஜெயலலிதா அவர்கள் ஆக்டிவாக இருந்து ஒரு கள அரசியல் செய்யலை. அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு போராட்ட களத்துக்கு வந்துட்டாருந்தானே பார்க்கணும். இல்லை அதை மக்கள் மத்தியில் பேசும் பொருள் ஆகிறதா? நீங்கள் இன்றைக்கி விவாதத்தில் எடுக்க நீங்கள் இந்த டாப்பிக்கை விவாதத்தில் எடுக்கலைன்னா இவர் இப்படி ஒரு போராட்டம் அறிவித்ததே யாருக்கும் தெரியாது. மக்கள் மன்றத்தில் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். அதிமுக பேசுறவங்க எல்லாம் ஒன்னா ஜெயிச்சிடலாங்க, எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க அதிமுகவை வெற்றி கொண்டு விடலாம் என்றுதான் சொல்றாங்களே ஒழிய, இது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இன்று வரை பரிணமிக்கல. அந்த பழனிசாமி அது காரணம் அவர் இல்லைன்னு, அது காரணம் அவர், நீ அவரை குறை சொல்லுவாங்க பாவம். உண்மையிலேயே மக்களுக்கு பிரச்சனையா இல்லை, உண்மையிலேயே மக்களுக்கு பிரச்சனையா தான் ஊடகங்கள் எடுத்திருக்கு, மக்கள் போராடிப்பாங்க, அது வந்து அவர் காரணம் சொல்லாதீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.